ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான டென்ஷன் வருங்க வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு. அப்படி நம்மளோட டென்ஷனான வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட கஷ்டமான வேலையை இனி ஈஸியாக சுலபமாக்கலாம். அதுக்கு நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லிமானி குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ மழைக்காலம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குங்க. அதை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா, நம்ம வீட்டில் இருக்க மர சாமான்கள் மழைக்காலம் குளிர்காலத்தில் பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகுங்க. அதிகம் வெயில் இல்லாத நாட்களில் இந்த பொருட்களை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா இதில் ஒரு மாதிரி பாசி மாதிரி படியும், அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி மர சாமான், மரக்கரண்டி, மரத்திலான சப்பாத்தி தேய்க்கிற கட்டை அந்த இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறீங்களோ உடனே ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு இது போல் மஞ்சத்தூள் கலந்த தேங்காய் எண்ணெயை நல்லா தடவி விட்டுருங்க. மஞ்சத்தூளும் எண்ணெயும் சேரும்போது இதில் பூசணம் பிடிக்க வாய்ப்பு கிடையாதுங்க. மட்டும் இல்லைங்க, இது போல் மஞ்சள் எண்ணெயில் நீங்கள் தேய்ச்சி வைக்கும்போது இந்த மரத்திலான பொருட்கள் நல்லா ஷைனாக பார்க்குறதுக்கு எப்பயும் புதுசு போலவே இருக்கும். நீங்கள் எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணாலும் நீங்கள் இது போல் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். உங்களோட அந்த மர சாமான் மரத்திலான பொருட்கள் பழசாகவே ஆகாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கொஞ்சம் நேரம் வெயிலையோ இல்லை நெருப்புலையோ காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கபோர்டில் ஸ்டோர் பண்ணுங்கள். இதனால் இந்த பொருட்கள் வேஸ்ட் ஆகவே ஆகாது, எப்பயும் புதுசாக மெயின்டைன் ஆகும். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க. அடுத்த டிப்புக்கு, நான் இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு முடி எடுத்திருக்கேன். நம்ம கடையில் ஹோட்டலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான டப்பாவில் நமக்கு ஃபுட்டு கிடைக்கும். அப்படி இருக்கிற வேஸ்ட்டான ஒரு டப்பாவோட மூடி எடுத்திருக்கேன். ஒரு காலியான பேஸ்ட் கவர் எடுத்திருக்கேங்க. இந்த ரெண்டு பொருட்களையும் வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த மூடியை சுற்றியும் குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக ஓட்டைகள் போட்டுக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு இது போல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓட்டைகளை போட்டு விட்டுருங்க. இந்த ஓட்டைகள் ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, கொஞ்சம் குட்டி குட்டியா இருந்தாலே போதுங்க. இப்போ இந்த மூடி ஃபுல்லாகவே நான் இது போல் ஓட்டைகள் போட்டு விட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த காலியான டூத்பேஸ்ட் கவர் எடுத்துக்கலாங்க. அந்த கவரில் இருக்கிற அந்த மூடி பகுதி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால நான் இன்னொரு வேஸ்டான காலியான கவர் வச்சுருக்கேன். அதில் இருக்க அந்த டூத்பேஸ்ட் மூடியை நான் எடுத்துக்கிறேன். இந்த டூத்பேஸ்ட் மூடியை நம்ம ஏற்கனவே ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். அந்த மூடியோட நடுப்பகுதியில் இது போல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இதை நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ இந்த மூடி நமக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி வேலை செய்யும். இப்போ இந்த ரெண்டு மூடியும் நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா, நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற சிங்க் இருக்குங்க. இந்த சிங்க்குக்கு இது ஒரு ட்ரைனராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் போட்டிருக்க அந்த ஓட்டைகள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க. தவறுதெல்லாம் இதில் எச்சில் பாத்திரங்களில் இது போல் சாப்பாடு, தக்காளி, வெங்காயம் விழுந்தாலும் அது எல்லாமே அந்த மூடியிலேயே கலெக்ட் ஆகிடும். இதனால் இந்த பொருட்கள் எதுவும் சிங்கில் போய் நம்ம சிங்கை பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதை நம்ம அழகாக இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இதை நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணுறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் ஸ்டீலெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதை இது போல் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இதை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவும் இது ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களோட சிங்க் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி கிடச்சதுனா இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் உங்களோட சிங்கில் அடைப்புங்கிறது வரவே வராது. சிங்க் பிளாக் ஆகாமல் ரிப்பேர் ஆகாமல் இருக்க இது போல் ஒரு மூடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட காசு மிச்சமாகும். இப்போ நான் என் கையில் வச்சுருக்கிறது வளையல் தாங்க. குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மளும் இது போல் மெட்டல் வளையல் யூஸ் பண்ணுவோம். அந்த வளையல் சில நேரம் இது போல் வளைஞ்சு போயிடும். அப்படி வேஸ்டான இந்த வளையலை நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம். இனி இது போல் செய்ய தேவையில்லைங்க. இந்த வளையலை நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெட்டல் வளையல் வளைஞ்சு போயிருந்தாலும் வளையாமல் வேஸ்ட்டாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை இப்படி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கிச்சனில், டைனிங் ஏரியாவில், இது போல் கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு அது மேலே சூடான பாத்திரங்களை வைக்கலாங்க. இது ஒரு பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி வேலை செய்யும். நம்ம ரிங் ஸ்டாண்ட் வச்சுருப்போம் ஸ்டீலில், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மெட்டல் வளையல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் அந்த வளையலும் வேஸ்ட் ஆகாது. அடுத்த டிப்பு, பூண்டு ரொம்ப சுலபமாக கை வலிக்காமல் நகம் வலிக்காமல் உரிக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க. நீங்கள் கிலோ கணக்கில் பூண்டு உரிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த ஐடியா நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இதை நான் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பூண்டு ரொம்ப சுலபமாக உரிக்கணும், அதிக அளவில் உரிக்க போகிறீங்கன்னா இது போல் ஒரு பூண்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதோட குறுக்கு வாட்டில் ஒரு கத்தி வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. இது போல் பூண்டை ரெண்டாக பிளந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ இந்த பூண்டு உரிக்கிறதுக்கு கத்தியோ நகமோ தேவையில்லை. நீங்கள் இது போல் பிச்சு எடுத்தாலே அழகாக அந்த தோல்லேருந்து தனித்தனியாக கலண்டு வந்துடுங்க. இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. நம்ம சமைச்சிட்ருக்கும் போது டக்குன்னு பூண்டு தேவை அப்படின்னா நீங்கள் இதை டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாங்க.
அதிக அளவில் பூண்டு உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறீங்கனாலும் இந்த மெத்தடில் பூண்டு உரிச்சிக்கலாம். கொஞ்சம் கூட நம்மளோட கையோ நகமோ வலிக்காதுங்க இந்த மெத்தடில் நம்ம பூண்டு உரிக்கும்போது. அடுத்தது ரிமோட் எடுத்திருக்கேன். நம்ம எல்லார் வீட்லேயும் டிவி ரிமோட் வச்சுருப்போம், ஏசி ரிமோட் வச்சுருப்போம், இப்போல்லாம் ஃபேனுக்கு கூட ரிமோட் இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த ரிமோட் குழந்தைங்க கையில் கிடச்சதுன்னா அவங்க தூக்கி தூக்கி போட்டு விளையாடுவாங்க. இதனாலே குழந்தைங்க வச்சுருக்க வீட்டில் அடிக்கடி ரிமோட் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இனி ரிமோட் உடையாமல் இருக்கிறதுக்கு இது போல் ஒரு ஸ்பாஞ்ச் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா பாத்திரம் தேய்க்கிறது இது போல் ஸ்பாஞ்ச் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பாஞ்சை பின்னாடி வச்சுட்டு இந்த ரிமோட் அது மேலே வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டீங்கன்னா இந்த ரிமோட்டை குழந்தைங்க விளையாண்டாலோ இல்லை நம்ம கை தவறி விழுந்தாலோ உடையவே உடையாது. இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம வீட்டில் மிக்சி ஒயராக இருக்கலாம், இல்லைனா நம்ம வீட்டில் கிரைண்டர் ஒயராக இருக்கலாம். இந்த மாதிரி பொருளோட ஒயர் இப்படி கிடந்ததுன்னா இது பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்தையே எடுத்துக்கும். இதனால் இந்த இடத்துல நம்ம எந்த பொருளும் வைக்க முடியாது, அதுவும் சூடான பாத்திரம் எதுவும் வைக்கணும்னாலும் பயமாகவே இருக்கும். இது போன்ற நேரத்தில் இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் பிரெட் பேக்கெட் வாங்குவோம், அப்படி பிரெட் பேக்கெட்லேருந்து வரக்கூடிய இந்த கயிறு தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நல்லா கம்பி போல் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரெட்டு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கவரை தூக்கி போட்டுட்டு இந்த கம்பி போல் இருக்கிற இந்த கயிறு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது போல் எக்ஸ்ட்ரா தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒயரை நல்லா இது போல் சுருட்டி எடுத்துகிட்டு இந்த கம்பி வச்சு டைப் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் அந்த ஒயர் தொங்கவே இல்லை, நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வேறு ஏதாவது பொருட்களை அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இதனால நம்மளோட இடமும் மிச்சமாகும், நம்ம பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அடுத்தது லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம்னா பாத்திரம் தேய்க்கிறது. காலையில் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம், மதியம் லஞ்சுக்கு அப்புறம்னு எப்போ பார்த்தாலும் பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி நொந்து போனவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் குயிக்காக பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் பாத்திரங்களில் அதிக அளவு தண்ணி செலவு இல்லாமல் தேய்க்கிறதுக்கும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்ல போகிறேன். நீங்கள் இது போல் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சோப்பு வச்சுருப்பீங்க, அந்த சோப்பை இது போல் கத்தி யூஸ் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இதை நீங்கள் குட்டி குட்டியாக கல் யூஸ் பண்ணி உடச்சி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இதை துருவணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் எப்போ பாத்திரம் தேய்க்க போகிறீங்களோ அப்போ ஒரு சின்ன பீஸை இது போல் கத்தியில் வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இது போல் வெட்டி எடுத்து யூஸ் பண்ணுறதுனால இந்த சோப்பு தண்ணியிலே ஊறி ஊறி வேஸ்ட்டாக போகாதுங்க. நமக்கு எந்த அளவு சோப்பு தேவையோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது போல் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பாஞ்சோட நடுப்பகுதியில் கத்தி யூஸ் பண்ணி இல்லைனா கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி வெட்டி விட்டுருங்க. இதோட நடுப்பகுதி வரையும் நல்லா இது போல் வெட்டி எடுத்துக்கோங்க. இது போல் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்சை சுற்றியுமே குட்டி குட்டியாக ஓட்டைகள் அங்கங்கே ஊக்கு பயன்படுத்தி போட்டு விட்டுருங்க. அதை வீடியோவில் நான் மிஸ் பண்ணிட்டேன் எடுக்கும்போது, அதனால் நீங்கள் அதை மறக்காமல் செஞ்சுக்கோங்க. செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிற அந்த ஓட்டை வழியாக வெட்டி எடுத்த சோப்பு துண்டுகளை உள்ள நுழைச்சி விட்டுருங்க. இப்போ இந்த சோப்பு துண்டுகள் ஊறின இந்த ஸ்பாஞ்சை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இது போல் ஒரு தட்டில் அந்த ஸ்பாஞ்சை எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்பாஞ்ச் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா அந்த சோப்போட ஊறி வருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டாலே போதுங்க, நல்லாவே அந்த சோப்பு இந்த தண்ணியில் கலந்துருக்கும். இப்போ இந்த ஸ்பாஞ்சு ஃபுல்லாகவே உங்களுக்கு சோப்பாக தான் இருக்கும். இதை நீங்கள் இது போல் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நல்லா தெரியும். இப்போ இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம பாத்திரங்களை தேய்க்கலாங்க. நம்ம நார்மலான பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம சோப்பை தொட்டு தொட்டு தேய்க்கும் போது நிறைய நேரம் எடுக்கும். நம்ம இந்த ஸ்பாஞ்சு ஃபுல்லாகவே சோப்பாக இருக்கிறதுனால நம்ம கடகடன்னு பாத்திரங்களை தேய்ச்சிடலாம். இதில் சோப்பு உங்களுக்கு அளவாக தான் வரும், இதனால தண்ணி செலவும் கம்மியாக இருக்கும். நீங்கள் தொட்டு தொட்டு தேய்க்கும் போது ஒரு சில பாத்திரங்களில் நிறைய சோப்பு வரும், அதனால நமக்கு தண்ணி நிறைய செலவாகும். இந்த ஸ்பாஞ்சில் நுர கம்மியாயிடுச்சுன்னா அந்த தண்ணியில் தொட்டுக்கோங்க. இது போல் செஞ்சு பாருங்கள், குயிக்காக பாத்திரம் தேய்ச்சிடலாம். 2 கூட 3 கூட பாத்திரம் தேய்ச்சாலும் நீங்கள் டக்குன்னு தேய்ச்சி முடிச்சிருவீங்க. சோப்பும் கம்மியாக செலவாகும், தண்ணியும் ரொம்ப குறைவான அளவில் தான் தேவைப்படும். இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அப்படி எந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.